हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल सोबी स्किन एंड हेयर केयर। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். ரெண்டே ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு ரொம்பவே சிம்பிளா அந்த சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம மெயினா எடுத்துட்ட பொருள் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அதாவது ஸ்மால் ஆனியன் தான் எடுத்துக்க போறோம். இது ரொம்ப ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இதுல நிறைய சல்ஃபர் அதிக அளவுல இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து க்ரோத் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். புதுசா வந்து முடி வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அங்கங்க பிளேட் பேட்சஸ் இருக்கவங்க எல்லாமே இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இதுல நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதனால ஸ்கால்ப்ல வர எல்லா வகையான ப்ராப்ளத்தையும் தடுக்கும். அடுத்து நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்க பொருள் பாத்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ். இதுல நிறைய வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கு. இது நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது நம்மளோட ஹேருக்கு நேச்சுரல் ஒரு ஷைன் கொடுக்கும், ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ணும், புதுசா முடிய வந்து வளர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால நம்ம விட்டமின் இ கேப்சூல்ஸ் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டே பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி ஹேர் பேக் செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு கப்ல வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு, அதாவது உங்க ஹேர் லென்த் எவ்வளவோ உங்களோட ஸ்கால்ப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இதுதான் நல்லா எஃபெக்டிவ் கொடுக்கும், நீங்க சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்ஸ். இது வந்து நீங்க உங்களுக்கு என்ன கேப்சூல்ஸ் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஜூஸா நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கும் போது நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் இந்த ஃபில்டர்ல பண்ணும்போது ரொம்ப திக்கா கூல் மாதிரி கிடைச்சிருச்சு. அதனால வந்து நான் ஒரு துணியில எடுத்து திரும்ப அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். துணியில வச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி நல்ல ஜூஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது துணியில வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, ஒரு காட்டன் துணியில. அப்ப இந்த மாதிரி ஜூஸ் கிடைச்சிடும். இது பாருங்க, உங்களோட ஸ்கால்ப்புக்கும் நல்லாவே ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா ஸ்கால்ப்ல மட்டும் நல்லா அப்ளை பண்ணுங்க, எங்கெங்க முடி இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி. ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து அதோட முனையில கட் பண்ணிட்டு அதோட இருக்க உள்ள இருக்க ஆயில் எல்லாமே இதுல நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களோட நிறைய பிளேட் பேட்சஸ் அதிக அளவுல இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரெண்டு கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒண்ணு மட்டும் போதும். ஒண்ணு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களோட ஸ்கால்ப்ல ஹேர்ல எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு 30 மினிட்ஸ் வந்து 1 ஹவர் வரைக்கும் விட்டுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். லைட்டா ஆயில் வச்சுட்டு மட்டும் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணீங்கனாலே போதும். இல்ல ஹெவி ஆயில் இருக்க மாதிரி இருந்துச்சு, இல்ல அப்படி ஹேர்ல ஆயில் இருக்க பிடிக்காது அப்படின்னா லைட்டா மைல்டு ஷாம்பு போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பா வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.